சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஆபாச அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு, 52 நிமிஷம் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஓரளவுக்கு எண்டிங் வரைக்கும் பாத்துருக்கோம். என்ன மேட்டர் அப்படின்னா, ஏன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாரிசலனை தோறீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அரசியல் நிலவரத்துல ஒரு சில விஷயங்கள் காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு ப்ரோ. அது ஆல்ரெடி ஒரு டைம் ஹாட் டாபிக்காக தான் போயிட்டு இருக்கு, இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நோண்டும் போது, இவ்வளோ நாள் வந்து அரசியலில் வந்து பயங்கரமான ஒரு அக்ரெசிவாக செயல்பட்டது யார் அப்படின்னா சவுகு சங்கர்னு சொல்லுவாங்க. சவுகு சங்கர் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக பேசுறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இருக்காரு, வேற லெவலில் ஒரு புலனாவது புலியாக இருக்கு அப்படி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ அவரை வச்சு 400 வீடியோ கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம சொல்லலை, சொல்கிறாங்க யார், திருச்சி சூர்யான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இதை கான்செப்டாக வச்சு தான் இவங்க ஆபாச அரசியல் சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கலந்துரையாடல் நடந்துட்டுருக்கு, அவங்க ரெண்டு பேரும் குறைஞ்சி பேசிக்கிறது வெளியே வீடியோவை போடுறாங்க. அவ்வளோ ப்ரோ, நீ பண்ணுறது என்ன ப்ரோ, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் பேசுகிறேன். அவங்க ரெண்டு பேர் தனியாக பர்சனலாக காசி பேசிக்கிற மாதிரி அவனை பற்றி இவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறத வீடியோவை போடுறது, இது வேற ஒரு கான்செப்ட். இப்போ நான் வந்து என்னோட மைண்டில் இருக்குது, நான் பார்க்குற விஷயம்னா எம்கேஆர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். பட் அவங்க ரெண்டு பேர் பண்ணுறது வந்து ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறது, மூணாவது மனுஷனை நம்ம உட்காந்து பார்த்துக்கிருக்கோம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ 52 நிமிஷத்தில் வந்து அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நிறையா பேசியிருப்பாங்க, அதாவது சவுக்கு சங்கர், அதுக்கப்புறம் நிறைய அரசியல் புள்ளிகள், அப்புறம் ஒரு சில அதிகாரிகள் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை இது தூக்கி ஒரு பக்கம் வர மாப்போம், இந்த அப்புறம் லைனுக்கு வருவோம். திருச்சி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்ல, ஸோ அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ராவணன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஒரு வயதான நம்பர் நினைக்கிறேன், மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு மூத்த நம்பர். அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட ஆடியோ லீக் ஆயிருக்கு, என்ன ஆடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னா, மொதல் பேரம் பேசப்பட்டுச்சு இவருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு பேரம் பேசப்பட்டுச்சு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருக்காரு. அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு ஃபேவராக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். பட் இன்னொரு நபர் அதை பற்றி பேசுகிறாரு, ஃபேவராக பேசுகிறாரு, அதுவும் லட்சங்களில் பேசப்பட்டிருக்கு. தன்னை லட்சம் கொடுத்தா நாங்கள் இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டீங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேரம் பேசப்படும், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இத்தனை பேர் ரீச் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி மேட்டர் பேசுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட போய் விதைங்க, ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோன்னா என்ன, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இல்லை ஒரு டேப் இருக்குது, இந்த டேப் வந்து வியாபாரம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இவன் எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, இவனுக்கு வந்து இந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும், நம்மளுடைய ப்ராடக்ட் போய் சேரும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி பண்ணக்கூடிய விஷயத்தை இப்போது அரசியல்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட். அதில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் அளவுக்கு வளர்ந்த பிறகு இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒரு 4-5 ஸ்டாண்ட் இருக்கும், கேண்டில் மாதிரி நினச்சிக்கோங்களேன், ஒரு 4-5 கேண்டில் இருக்கும். இந்த 4-5 கேண்டிலில் நீங்கள் எந்த கேண்டிலில் பற்ற வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவங்க சைடில் உன்னை ஓரம் கட்டிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்த 4-5 கேண்டிலில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேண்டில் எடுக்கணும். எடுக்காமல் தனியாக இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த இடத்துலையும் பாதகமாக இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு இது பாதகமாக இருக்குது, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற உண்மையை போய் கொண்டு போய் சேர்க்குற அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வேறு வேறு லெவல் வழியில் கட்டம் கட்டுவாங்க. டைட்டில் வச்சது காரணமே அதுதான், அரசியல்ன்ற ஒரு மாபெரும் பிரமிடு. இதே நான் பிரமிடோட ஒப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னா, மேலே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அது என்னன்றது கீழே இருக்க எவனுக்குமே தெரியாது. அது கீழே ரெண்டாவது வரிசையில், அதாவது மூணாவது வரிசைகளிலிருந்து இருக்க அவனுக்கு எவனுக்குமே தெரியாது. மொதல் வரிசையில் இருக்கவனுக்கு கீழே இருக்க வரிசையை பற்றி கொஞ்சம் தெரியும், அது கீழே இருக்க வரிசைக்கு கொஞ்சம் தெரியும், அது கீழே இருக்கவனுக்கு எவனுக்குமே எதுவுமே தெரியாது. எனக்கு இது நடக்கணும், நான் அதை செய்யணும், நீ என்னமோ சொல்லு நான் கேட்குறேன், இவ்வளோதான் இருப்பாங்க. அது கீழே எத்தனையோ லெவல்கள் இருக்குது, கடைசி அந்த பிரமிடை தூக்கி சுமக்கிறது தான் நீயும் நானும். ஸோ ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன், இதுதான் அந்த ஒரு வருஷம் கதை நான் அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம். இந்த சூர்யான்ற நபர் வந்து நான் பெருசாலாம் ரொம்ப கன்சல்ட் பண்ணது கிடையாது, ஒரு அந்தளவுக்கு ஒரு ஆள் அப்படின்றது நான் கிடையாது. இவங்க அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு டீச் பண்ணுற ஆட்கள் கிடையாது. அவங்க இது மூலிமா வியாபாரம் பண்ணிக்கணும். ஸோ 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் பார்க்குறாங்களா? ஸோ அப்போ யாரை வச்சு பேசணும், எவரை பேசணும், எப்போ பேசணும், எதை பேசணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. இந்த டைமிங்கில் இவங்களை பற்றி இப்படி பேசு ஒரு அமௌண்ட்டு, அவங்கள பற்றி அந்த டைமிங்கில் இப்படி பேசு ஒரு அமௌண்ட்டு. ஸோ இப்படி தான் அரசியல்ன்றது போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சொல்லுவாங்க, அரசியல்ன்ற ஒரு சாக்கடைனால உள்ளே வரக்கூடாது அப்படிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. பட் அதை நான் ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கத்தில் நான்
நிராகரிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் வந்து சாக்கடைன்னு சொல்றதுக்கான காரணம் உண்மையிலே அது ஒரு பர்சன்டேஜ் உண்மைதாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்க உருவாக்குனதே சாக்கடை தான். சாக்கடைக்குள்ள நீங்க நினைப்பீங்க அரசியல் நல்லா இருந்துச்சு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை இவங்க அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அந்த உருவாக்குறதுக்கே இந்த கட்டமைப்பை இப்படி கெடுக்கிறது தான். ஸோ இப்படி கெடுத்திருந்தா தான், ஒரு விஷயம் பாய்சனா இருந்தா தான் அந்த பாய்சனுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அது பாய்சன் இல்லாம கிளீனா இருக்கு அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல மருந்துக்கு வேலை இல்லாம போயிடும். மருந்துன்னு நான் சொல்றது என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய தேவை, உங்களோட தேவை இருக்கணும் அப்படின்னா உங்களை கஷ்டத்திலே வச்சிருக்கணும். இதை பத்தி தான் அரசியல் தேவையை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தேவை இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், உங்களை சுத்த விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு வாழ்க்கைன்ற ஒரு சுழற்சி இல்லை, 24 மணி நேரத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அது அரசியல்வாதிகள்லாம் உங்களை மாதிரி ஓடவே மாட்டாங்க. அவங்களோட வேலையை என்ன தெரியுமா, இந்த இடத்துல எப்படி தூக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கணும். சரி, இவனை இந்த இடத்துல அடிச்சிட்டான், இவனை அடிச்சிட்டான், அடுத்த இடத்துல இவனை எப்படி அடிக்கிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையாகவே இருக்கும். தூக்கத்தில் கூட அவங்களுக்கு இதான் வரும், டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுப்பிக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த மாநாட்டில் இப்படி பேசன்றான், இவன் அப்படி அடிச்சுடுன்றான். இதுதான் அவங்க மைண்ட் செட்டாகவே இருக்கும். பட் உங்களோட வேலைக்கு எப்படி இருக்கும், காலைல வேலைக்கு போவீங்க, கீழே வீட்டுக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, ஃபேமிலியோட இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் இருக்கும். உங்கள் சர்க்கிள்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி, ஸோ அவங்க சர்க்கிள் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா பல குடும்பங்களில் சிதைக்கணும்ல, சிதைச்சு கண்ட்ரோல் எடுக்கணும்ல. ஸோ இந்த அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா மாறிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், நான் சொன்ன இந்த எதிரின்ற கட்டமைப்பை வந்து எல்லாமே தப்பாக தான் உருவாக்கி வச்சிருக்கான். சரியான ஒரு பாதையின் மாதிரி காட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷனாக தான் வச்சிருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, அப்போதான் நீங்கள் அதில் நல்ல விஷயத்தை தேட முடியாது. இப்போ ஒருத்தர் நல்லவனே வரான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான ஒருத்தர் தியாகி வரான். சரி, சீமான் அவர்கிட்ட எடுத்துக்கோம், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவனாக வந்தார். நம்ம அந்த டைமிங்கில் இவர் தான்டா கடைசி விடுவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் பின்னாடி போனோம். அப்போ தான் தெரியுது, இதுவே அவங்க உருவாக்கி வச்சதாண்டா. இங்கே அரசியல் கட்சின்னு ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூன்று எழுத்து ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மூன்று எழுத்து வார்த்தையை மீறி இங்கே ஒரு அரசியல் கட்சின்னு ஒன்று ஒரு அதாவது பதிவு பண்ணுவாங்க, இல்லை பதிவு கூட பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் பதிவு பண்ணாலும் உங்கள் அங்கீகாரம் கிடைக்கணும்னா அந்த மூன்று எழுத்து வார்த்தை, அதை நான் சொல்லவே மாட்டேன். அந்த மூன்று எழுத்து வார்த்தையோட அதிகாரம் அங்கீகாரம் இல்லாமல், அவங்களுடைய தலையீடு இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்திட முடியாது, இங்கே ஒன்றுமே பண்ணிட முடியாது. நான் உடனே ஒன்று இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பஞ்சாயத்தை பற்றி கொஞ்சம் தேடும்போது எல்லா அரசியல்வாதியும், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா அரசியல்வாதியுமே கரப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நல்ல விஷயம் அப்படின்றது குவாலிட்டி கொஞ்சம் ஒன்று ரெண்டு தொங்கிட்டு இருக்கு. அந்த ஒன்று ரெண்டு தொங்கினால தான் இத்தனை மக்கள் அவங்கள தொங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தலைவனாக சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சீமான்றவரும், சீமான்றவர்கள் நல்லா வந்தார், தமிழ் தேசியம் பேச வந்தார். ஆள்ற ஆரம்பத்தில் ஒரு சினிமாவில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வேற அதை கட் பண்ணிருக்குன்னு சொல்கிறாரு பாரிசால் தான் சொல்கிறாருன்னு. சினிமாவுக்கு முன் சீமான் வேறு, சினிமாவுக்கு பின் சினிமான் வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2009 அப்புறம் இருக்க சீமான் கரெக்டான சீமான், இப்போ இருக்க சீமான் அந்த மாதிரி ட்வின்ஸ் மாதிரி காட்டுறாங்க, ஒரு க்ளோனிங் பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே, அப்படியே எடுத்துக்குவோம். எல்லா வாழ்க்கையிலையுமே ஒரு சில தப்பு பண்ண வாழ்க்கை ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் திருத்திக்கிட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கும். இப்போ சீமான் அவர்கள் திருத்திக்கிட்டு வாழ்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு பெட்டி கொடுத்தா உன்னை பற்றி கொஞ்ச நாள் பேச மாட்டேன், அந்த இடத்துல இருந்து ஒரு பெட்டி கொடுத்தா கோடிகளில் போகுது. இவருக்கு எடப்பாடி வச்சிருக்கிற டிமாண்ட் 30 MLA சீட்டு 300 கோடி ரூபா பணம். அவருக்கு வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியில இருந்து கொடுக்கப்பட்ட தொகை 75 கோடி ரூபா. அவருக்கு நீங்க பிஜேபியை நிறைய அவர் வம்புக்குறாரே நீங்க சொல்லுவீங்க, எப்ப வம்புத்தாருன்னு சொல்றாரு. ரெண்டே விஷயம் தான், ஒன்னு என்ஐஏ வந்தது, இன்னொன்னு கட்சி சின்னம் பறி போனது. எல்லா கட்சிக்கிட்டுமே காசு வாங்குறாரு, யாரு கொடுத்தாலும் வாங்குவாரு, எப்ப எது கொடுத்தாலும். இப்ப நம்மளே கூப்பிட்டு கொடுத்தா கூட நாளைக்கு வாங்கிவாரு. அதெல்லாம் காசு வேணாம்னு சொல்லவே மாட்டாரு சித்தப்பா. சித்தப்பா அதெல்லாம் ரொம்ப கில்லி. இப்போ லட்சங்களில் பேசிகிட்டு இருந்தாலும் போய் இந்த ஸ்டிங்க் ஆப்ரேஷன் ஒன்று பார்த்தீங்களா, லட்சங்களில் ஆயிரங்களில் இருந்துச்சு. பட் இது எப்படின்னா பெரிய தலைகட்டு, ஒரு கட்சியின் அங்கீகாரம் உருவாகுது அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய தலைகட்டா. இந்த சீமான் கட்சின்ற வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சாதாரண கட்சி மாதிரி தான் காட்டப்படுது. அந்த சாதாரண கட்சியிலே 100-70 கோடிகள் கிட்ட வரை வரை பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி பேசப்படுது அப்படின்னா, இதை விட பெரிய டாப்ல இருக்க ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் இருந்த கட்சிகள்லாம் அங்கே இருக்க எம்எல்ஏகள்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சிக்கு இதை பத்தி பேசு, அதை பத்தி பேசு, ஏன்னா ஒரு மேஜரான ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, மக்கள் இருக்காங்கல்ல தமிழ் தேசியத்தில் நம்பி வரக்கூடிய ஒரு குரூப், ஒரு க்ரௌட் இருக்கு. அந்த க்ரௌட் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்கள மூளை செலவு பண்ணணும், யார் பக்கம் ஏவி விடணும், இந்த பக்கம் ஏவி விடணும். ஒரு ஜாமி ஒரு படை மாதிரி வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு சோல்ஜர் அப்படி வச்சுக்குவோம், அவர் வந்து ஒரு படைத்தலைவர், பின்னாடி இருக்கிற சோல்ஜர், இந்த படைத்தலைவர் கை கட்டுறாரு, அவன் அறா அப்படின்னா இவங்க எல்லாம் போய் அவன் அடிப்பாங்க, ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் அடிச்சு டம்மி பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி இவன் அடிதான், இப்போ இவன் அடிக்க சொன்னதுக்கு இங்கிட்டு ஒன்று வந்திருக்கும், அவன் அடிக்க சொன்னதுக்கு இவனுக்கு வந்திருக்கும், ஒரு காரணம் இருக்கும். நம்ம வேற எதுவுமே பேசலாம், காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் தெரிஞ்சிடும். ஸோ இங்கே மக்களை காப்பாற்றுறதுக்கோ மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ பெரிய கட்சிகள்லாம் ஆரம்பித்து ஒரு ஒரு வந்து நிற்கலை மக்கள் முன்னாடி. இந்த அரசியலை வச்சு உங்களை யாரையுமே காப்பாற்ற முடியாதுதான் உண்மை. அப்புறம் அது எப்படி போக முடியாமல் இருக்கும், அதெல்லாம் முடியும் ப்ரோ. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் வந்து இது சரி பண்ணுற இடம் கிடையாது, ஒட்டுமொத்த செட்டாருமே கரப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை ஒட்டுமொத்தமாக மாற்றணும்னா முதல் எல்லாத்தையும் அழிக்கணும், லவ்வர் முதல்ல இருந்து கூட போடு. இந்த பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமாக
எல்லா கோட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். சூரிய சொன்ன மாதிரிதான் கோட்டை முதல்ல அழிச்சு போடு, அந்த மாதிரி முதல் அழிச்சிட்டு புதுசா ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா மட்டுமே தான் புது அங்கீகாரங்கள் புது வழிமுறைகளை கொண்டு வர முடியும். இப்ப இருக்க எந்த வழிமுறைகளையுமே உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் தான் கொண்டு போய் பாட்டோம். நீங்களே எடுத்துக்கோங்க, இது என்கிட்ட நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஒரு நாலு அரசியல்வாதிகளை கட்டிட்டு ரொம்ப உத்தமர் தியாகின்னு சொல்லிருங்க பார்ப்போம், அவங்கள பத்தி ஒரு நாலஞ்சு நியூஸை நான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த லெவலில் தான் இருக்கு, எதுவுமே சரியில்லை. இந்த சூரியான்ற உடனே சொல்றாரு கரப்ஷன்லாம் இருக்குங்க, லஞ்சம்லாம் வாங்குறாங்க, காசுலாம் ஆட்டை போடுறாங்க, எல்லாம் ஓப்பனா ஜாலியா சொல்றாங்க, ஒரு நார்மலா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இப்ப தற்போதைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு, ஆமா நாங்களும் அப்பப்போ வாங்கியிருப்போம், அப்பப்போ நாங்களும் இந்த மாதிரி கரப்ஷன்லாம் பண்ணியிருப்போம். அசால்ட்டா ஒரு மீட்டிங்ல ஒரு பேட்டியில சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியிலே நேரடியாக வந்து சொல்றாங்க, இத்தனை லட்சம் பேர் பார்த்தா உங்களால என்னடா பண்ண முடியும், அதிகாரமே இதை பண்ண வச்சு இது இதுக்காக தான் காய் நடத்திட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட போறீங்க, முதல்ல நீங்க போற ஓட்டு எங்களுக்கு தான் ஒழுகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு கேள்வியே பெரிய கேள்வி. உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலா இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாத்துலயுமே நான் ஒரு போட்டோஸ்லாம் காட்டியிருப்பேன், இந்த வீடியோஸ் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும், நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷன் கிடைக்கும். நார்மலாக பார்க்குறவங்களா என்ன அவருத்து பண்ணுறாரு அவருத்து பண்ணுறாரு இப்படி தான் இருக்கும், பட் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு தெரியும் இங்கே எவனுமே சரியில்லை, எல்லாருமே கிரிமினல் அளவுக்கு இருக்காங்கன்றது தெரியும். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இவர் நம்பரை காப்பாற்றுவார் இவர் நம்மளை காப்பாற்றுவார் இப்படின்னு நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருப்பீங்க. உங்களை போது நீங்கள் காப்பாற்றிங்கன்னா தற்காத்து கொள்ளுங்க. என்ன ப்ரோ அப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை கொண்டு வாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை நீங்களே உருவாக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு வழி வகுத்துக்கோங்க, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கோங்க, அதை உங்கள் ஃபேமிலியை ஃபாலோ பண்ண வைங்க. ஐ மீன் கரெக்டான ஒரு செட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உங்கள் லைனேஜ்னு வச்சுக்கோங்க, எங்கள் லைனேஜ்னா இப்படி தான் பார்ப்போம், இப்படி தான் இருப்போம், எங்களுடைய வழிமுறைப்படி இப்படி நாங்கள் நீட்டாக இருப்போம், இந்த மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னா இதுதான் சரி, நமக்கு தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் இது கரெக்ட் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தப்பிக்கலாம், எந்தெந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி சேஃப் ஆகலாம், நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழலாம் அப்படின்ற ஒரு ஒரு எத்திக்ஸ் நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அந்த எத்திக்ஸ் படி உங்கள் ஃபேமிலி லைனேஜை கொண்டு போங்க. இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாலஞ்சு லைனேஜ்க்கு அப்புறம் அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க, பத்து பேர் மத்தியில் ஒரு கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க. இப்போ அவங்களுக்கு தான் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே கோமணம் போடாமல் சுற்றித்துறாங்க, நம்ம மட்டும் புதுசாக கோமணம் போட்டால் அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தான் தெரியும், பட் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க அப்படின்றக்காக நம்மளது பண்ணக்கூடாதுல்ல. ஸோ சரியா எல்லாருமே பண்ணுறாங்க, இது என்னப்பா இருக்குது? இப்போ அந்த அந்த வழக்கு சொல் நிறையா வந்துருச்சு, எல்லோரும் ஈஸியாக என்ன தெரியுமா பேசுகிறாங்க, எல்லாம் எவன் தான் குடிக்காமல் இருக்கான், இந்த வார்த்தையை நான் அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்கேன், நான் சொல்லுவேன், நான் இந்த வரைக்கும் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன், எல்லாம் ஓகே, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ல. அப்போ அசால்ட்டாக சொல்கிறாங்க, இப்போ யாரெல்லாம் குடிக்காமல் இருக்கா, அசால்ட்டாக சொல்கிறாங்க, ஏய் ஏன்டா குடிக்கிறதே தப்பு, இதனால் நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் குடிக்கிறான்னா அதை ஏற்றுக்கிறாங்க, ஒரு பொண்ணு பார்க்க போகிறப்பையோ மாப்பிள்ளை பார்க்க போகிறப்பையோ குடிக்கிறான்னு சொன்னால் இப்போலாம் யாரெல்லாம் குடிக்காமல் இருக்கா அப்படின்னு இவங்களே நார்மலைஸ் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா எல்லாத்துக்கு முளமாரித்தனம் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க இதுக்குள்ளே, இந்த வார்த்தையை சொல்கிறவனை போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபேமிலி எவனா குடிப்பான், இல்லை சொந்தக்காரன் எவனா குடிப்பான், இல்லை அவன் பிள்ளையே குடிப்பான். ஸோ இப்படி வேணாச்சு இருக்கனால தான் இதை பேசுகிறான், அவன் வீட்டில் சரியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இந்த கேள்வி கேட்க மாட்டான். போய் இப்போ ஒரு அவங்களோட பையன் இருக்கான், ரொம்ப ஒழுக்கமான நீட்டான பையன், அந்த ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு வந்து குடிக்கும் அப்படின்னு சொன்னால் எவனாச்சும் எதுப்பானா? அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப உத்தமாக கரெக்டாக நீட்டாக வச்சிருக்காங்க ஒரு பொண்ணு, ஒரு பையன் எல்லாம் குடிப்பான், கஞ்சா அடிப்பான், எல்லாம் அடிப்பான், அவனை போய் கட்டி கொடுக்க போனான், எப்போல்லாம் யாருங்க கஞ்சா அடிக்காமல் சரக்கு அடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுப்பியா? கொடுக்க மாட்டேன். நான் சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் சொல்கிறேன், ஆனால் பையன் வீட்டில் சொல்லுவாங்க, அதெல்லாம் போக போக சரி பண்ணிடுவான். அது எப்படி போக போக சரி பண்ணுவான்? உன் வீட்டில் உங்கள் பெத்த அப்பத்தா கூட வளரும் போதே உருப்படாமல் உங்கள் தருதலே தெரியுனா, யாருன்னே தெரியாது ஒரு பொண்ணு கூட போனோன்னு எப்படி சரியாவான்? இப்படி இது உங்களுக்கு புரியுதா? இது ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் கிரியேட் பண்ணி நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், சின்ன சின்ன. இப்போ நான் சொன்னது காமனாக நம்ம இருக்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நார்மலைஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அரசியல்லையே இந்த அதிகாரி இவ்வளோ சொல்கிறாரு, அந்த அதிகாரி இவ்வளோ சொல்கிறாரெல்லாம் போய் அவன் அவன் கூட இருந்தான், இவன் இவன் கூட இருந்தான், இவனை பற்றி பலான படங்கள் வீடியோஸ் கூட ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அதையுமே நார்மலைஸ் பண்ணுறானுங்க. அப்போது உலகத்திலே ஆக சிறந்த கொடூரனெல்லாம் தலைவனை ஆக்கி வச்சிடறானுங்க, அந்த தலைவர் செஞ்ச தவறு ஃபுல்லாக நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இது ஒரு ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை தப்பான ஒரு வழிநடத்தல நியாயப்படுத்தி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா? உங்கள்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு இந்த டிஎம்கேன்ற ஒரு செட்டார் கட்டமைப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, சரி ஓகே அதை பேசுகிறானா, ஒரு சில விஷயம் இருக்கு, ஒருத்தன் திருடனா இருக்கான் அப்படின்னா சுத்தி இருக்க எல்லாத்தையும் திருடன் ஆக்கிடுவான். ஏன் தெரியுமா? நாளைக்கு இந்த திருடன் பெரிய திருடன், நான் இப்போ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய திருடன் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா சுத்தி இருக்க ஒரு பதினஞ்சு பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, அந்த பதினஞ்சு பேர் என்ன கேள்வி கேட்டே இருப்பான், ஸோ நான் திருடன் இருக்கின்றது என்னைக்கா தான் கண்டுபிடிச்சிருவான். அப்படி நான் திருடனா இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் அவனை கிரைம் பண்ணி வைக்கணும், சின்ன சின்ன கிரைம்லாம் பண்ண வைக்கணும், அந்த அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆஃபீஸ்க்கு வராங்க, என் ஆஃபீஸ்ல வந்து அப்பப்போ காசு இந்த பணத்தெல்லாம் ஓரமாக ஓரமாக வச்சுட்டு போயிடணும், அது அவனுக்கு எடுக்கிற மாதிரி, அவனுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகிற மாதிரி, அவன் ஈஸியாக தப்பு பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் உருவாக்கி வச்சுட்டு, அது தப்பு பண்ண பிறகு அதை லாக் பண்ணுறது.
நாளைக்கு நம்ம கிட்ட நெருங்கி வரும்போது நீ இதெல்லாம் பண்ண இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன கேள்வி எப்படி அப்படின்னு இல்லை சார் நான் பேர் நம்பர் பேர் சார் இப்போ ஓரமாக உட்காந்துருவானா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாரையுமே க்ரைம் பண்ண வச்சுட்டு மேலே இருக்கவே பெரிய பெரிய க்ரைம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவான். அவனை கேள்வி கேட்கக்கூட இடத்துல இருக்க எல்லாரையுமே தப்பு பண்ண வச்சிருப்பான், தப்பு செய்ய தூண்டுறதுக்கும் வேலை பார்த்துருப்பான். இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய சாம்ராஜ்யம். சரியா இருக்கவன் கீழே இருக்கிறவனா சரியா இருக்கணும்னு சொல்லுவான், தப்பா இருக்கவன் கீழே இருக்கிறவன தப்பாக்கி வச்சிருப்பான். இப்படி தப்பாக்கி வச்சிருக்க ஜென்ரேஷனை சரின்னு சொல்லி சொல்றதுக்கான வாதம் நடந்துட்டு இருக்கு. உனக்கு புரியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவர் திருட்டுறாரு, இவர் திருட்டுறாரு, யாரு தாங்க இப்ப கொள்ளடிக்கல? இந்த வார்த்தை இல்லைக்கா அதிக அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்த அரசியல்வாதி இவ்வளவு லட்சம் கோடி அடிச்சாரு, அந்த அரசியல்வாதி இத்தனை லட்சம் கோடி அடிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டு இருக்குல்ல. இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க, அவங்க மண்டையில் விதைக்கிறாங்க. அரசியல்வாதிகளையும் கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க, நான் 10-15 கொண்டாடி வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட தவறுகள் பண்ணுவாங்க. அப்படிதான் அப்படி இருக்கும்போது அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டானுங்க. இப்போ நாளைக்கு இன்னொருத்த அரசியல்வாதி ஆகணும்னு நினைச்சாங்க, அப்போ நாளைக்கு நம்மளும் தான் பண்ணணும் போல. உங்களுக்கு புரியுதா? ஒரு தவறான வழிநடத்தல் ஒரு ஜென்ரேஷனே தப்பாக கொண்டு போயிடும். ஒரு வீட்டில் அப்பா இருக்கார் அப்படின்னா அப்பா சரியான ஒரு விஷயத்தை இருக்கணும், சரியான ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும், சரியான விஷயத்தை. சரி அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஃபேமிலினாச்சும் ஒழுங்காக பார்த்துக்கணும், நல்லா அப்பா குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கிட்டு வளர்ந்து அது அதுகளுக்கு எல்லாமே சரியாக செஞ்சு கொடுக்கணும். வீட்டில் பேரண்ட்ஸ் பெற்றவன் சொல்லி கொடுத்தேன் சரியில்லை அப்படின்னா குடும்பமே நாசமாக போயிடும். அந்த குடும்பத்தில் எவ்வளோத்தையும் தப்பி பொழைச்சு வரான் அப்படின்னா அவன் தான் அடுத்த தலைமுறையை கரெக்டாக கொண்டு போவான். ஏன்னா அவன் பார்த்துருப்பான், அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி சுற்றி இருக்க ஃபேமிலிலாம் பார்த்துருப்பான். இதனால தான் இந்த குடும்பம் அழிஞ்சு வச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலியில் மாற்றுவான். உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் ஒருத்தன் மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இப்படி தான். இந்த சமுதாயமே மொத்தம் ஸ்பைசனைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாய்சனை மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கணும். நம்ம சுற்றி இருக்க என்வரன்மெண்ட்னு சொல்லுவாங்க, நம்ம சுற்றி இருக்க ஆட்களை ஃபஸ்ட்டு மாற்றணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் தனி நபரோட ஒழுக்கம், தனி நபருடைய மாற்றம் இந்த பிரபஞ்சத்தோட மாற்றமாக இருக்கும். ஸோ அப்போ நம்மகிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம வீடியோஸை பார்க்குறது ஒரு 10-15 பேராக இருந்தாலும் கூட அந்த நபர்கள் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் தப்புடா அப்படின்னா கரெக்டாக கேளுங்க. இதெல்லாம் பிரச்சனை வரும், வீட்டில் நம்மளை லூஸ் மாதிரி திட்டுவாங்க, எதனா பேசுவாங்க, பேசிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை. சரியான விஷயத்தை கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டு, சரியான ஒரு விஷயம் தானே பண்ணுறேன். ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அந்த விஷயத்தில். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த பைத்தியக்காரங்க எனக்காவது புரிஞ்சுப்பாங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நீ அவனுக்கு தலைவனாக இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நீ போராடிட்டே இருக்கு, நீ அவனுக்கு தலைவனாக போராட வேணாம், உன் நிம்மதிக்காக போராடு. சரியான பதில சரியாக பாக்கிங்க. இந்த அரசியலை பற்றி நான் இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேசலாம்னு நினச்சேன், பட் ஆனால் ரொம்ப கரும என்ன இப்படினா இருதுன்ற அளவுக்கு இருக்கு. இதை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஒருத்தனே நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்துடுவான். இல்லை ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் கூட மக்கள் ஓரளவு புரிஞ்சுப்பான். ஒட்டு மொத்தமாக ஸ்பைசனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம பேச போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்த சேரும் நம்ம மேலே தான் விழுகும். ஸோ அப்போ கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. பயங்கரமான மேட்டர்லாம் இருந்துச்சுங்க இந்த ஒட்டுமொத்த அரசியலை பற்றி நான் கொஞ்சம் கவனித்த பிறகு பயங்கரமான மேட்டர்லாம் இருக்குது. ஏகப்பட்ட பேர் போயிட்டுருக்கீங்க, அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு சீமான் பக்கத்துக்கு போயிட்டுருக்கீங்க, சீமான் அவர்களே எவ்வளோ ஆள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிற யாருமே இங்கே உங்களுக்கான ஆட்கள் கிடையாது, அதான் உண்மை. உங்களுக்கான ஆட்களை நீங்கள் ஒரு தேடுறதை விட நீங்கள் அந்த ஆட்களாக இருங்க. உங்கள் ஃபேமிலி முதல் நீங்கள் இந்த மாதிரி மாற்றுங்க, அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை மாற்றலாம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தனியாக உங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வரையறையை வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருந்தால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும். இல்லை நான் அப்படிலாம் கிடையாது, நான் குடிப்பேன், கும்மாலம் அடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா யாரெல்லாம் இங்கே பண்ணலை இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த நார்மலைஸ் வார்த்தை, எவன்தான் குடிக்கல, எவன்தான் இந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. அவன் பண்ணுறான், அவன் பிஎல்இ திங்கிறான், நீ திங்கிறியா, இதான் மேட்ரு. ஸோ புரியுதா? ஸோ நல்லபடியாக நல்ல விஷயத்தை கொண்டு போய் நல்ல விஷயத்தை உருவாக்குவோம். அடுத்தது வர ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்லாம் நல்லபடி மாற்றுவோம். ஏன்னா 2K கிட்ஸில் தான் நல்லா பாய்சன்லாம் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கு. ஸோ குழந்தைகள் அடுத்தடுத்த குழந்தைங்கள ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொருத்த குழந்தைங்கள் இருக்கும், சரியான விஷயத்தை சொல்லி வளங்க. எல்லாருமே ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான் சொல்லி வளர்த்துருப்பீங்க, பட் இந்த காலத்துக்கு ஏற்ற சரியான விஷயத்தை சொல்லி வளங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சு சேர்ந்து நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆன்ல போட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த லெசன் இருக்கலாம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், மெம்பர்ஷிப் ஆட் ஆகிக்கோங்க. அப்படி இல்லை அப்புறம் நம்ம சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட்டில் பண்ணணும், கீழே நம்மளுக்கு அந்த எஸ்ன்ற சிம்பிள் இருக்கும் அதை தட்டி விடுங்க. அடுத்த லெசன் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நாங்கள் அழிச்சிருவோம் மார்ஃபியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.